தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2019 ஆண்டு ஒரு நிதானமான ஒரு ஆண்டாக இருக்கும். எதையுமே நீங்கள் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு வருஷமாக இருக்கும் 2019. குறிப்பாக நான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டு பிரிவாகவே பிரித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எழுத்தில் வர்ற ராசி பலன்களை இதை சொல்கிறேன். 50 வயதை நெருங்கின 50 வயது தாண்டிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது முன்னேற்றமான ஒரு வருஷமாக இருக்கும். அதே நேரத்தில் 40 வயதுகளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்களை செய்யும். தனுசு ராசிக்கார இளைஞர்கள் வந்து எதுலேயுமே ஒரு கவனமாக இருக்கணும். வேலை, தொழில், சொந்த வாழ்க்கை எல்லாத்துலேயுமே ஒரு பக்குவமாக ஒரு ஒரு மன முதிர்ச்சியோட ஒரு முதிர்ச்சியாக நீங்கள் வந்து எதிர்நோக்கக்கூடிய ஒரு வருஷமாக 2019 ஆண்டு இருக்கும். எதுலேயுமே அவசரப்படக்கூடாது. எல்லாத்துலேயுமே ஒரு நிதானமாக பெரியவர்கள், வீட்டில் இருக்கிற பெரியவர்களோ அல்லது உங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பெரியவர்களுடைய ஆலோசனையோடு நீங்கள் இந்த 2019 ஆண்டே கடக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் பெருசாக கெடுதலாக வந்து சொல்கிறதுக்கும் ஒன்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் கிரகங்கள் இளைய பருவத்தினருக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கக்கூடிய அனுபவங்களை இது மாதிரியான நேரங்களில் தான் கற்றுக் கொடுக்கும். தற்போது உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பூராட நட்சத்திரத்தில் இப்போது சனி போய்கிட்டு இருக்கிறார். மூல நட்சத்திரக்காரர்கள் 2018 ஆண்டு நன்றாக இல்லை. 2018 ஆண்டு மூல நட்சத்திரக்கார இளைஞர்களில் வந்து பெரும்பாலான இவர்களுக்கு தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருந்தவங்க வேணால் கொஞ்சம் ஓரளவுக்கு சிக்கல் இல்லாமல் சமாளிச்சிட்டிங்க. பிறந்த கால அமைப்புகளில் தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருந்தவர்களுக்கு மட்டுமே வந்து ராசி பலன்கள் செல்லுபடியாகாது. பொதுவான ராசி பலன்கள் சொல்லும்போது அவர்களுக்கு சாதகமற்ற பலன்கள் நடந்திருக்காது. ஆனால் பெரும்பாலான இளைஞர்களுக்கு, மூல நட்சத்திரக்கார புராட நட்சத்திரக்கார இளைஞர்களுக்கு 2018 ஆண்டு தொழில்துறையில் நல்லா இல்லை. நல்ல வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்கல. அப்படியே வேலை சம்பளம் கிடைச்சாலும் நீங்கள் செய்த வேலைக்கு ரெகக்னேஷன் இல்லை. மன அழுத்தம், டார்கெட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை போய் மாட்டியிருப்பீங்க. வயதிற்கேற்ற விஷயங்கள், காதல் தோல்வி, ஒரு பழக்க வழக்கங்கள், ஒரு மன அழுத்தம், ஒரு மன கட்டுப்பாடு இல்லாத பழக்க வழக்கங்களை போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான அத்தனை விஷயங்களும் தனுசு ராசிக்கார இளைஞர்களை பெற்றோர்கள் கொஞ்சம் கவலைப்பட்ட வருஷம் தான் 2018 ஆண்டு. அந்த இந்த 2018 ஆண்டு அளவிற்கு மோசமாக இல்லைனாலும் ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு படிப்பினைகளை தருகின்ற ஒரு வருஷமாக தான் 2019 இருக்கும். ஆகவே இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாகவும், 50 வயதிற்கு மேலே போனவர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கின்ற ஒரு ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இருக்கும். பொதுவாக வந்து இளைஞர்கள் எப்போவுமே வந்து ஒரு சுறுசுறுப்பாக வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது, அந்த இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுலேயுமே ஒரு சுறுசுறுப்பாக பின் யோசனை இல்லாமல் எதையாவது ஒன்று செய்வீங்க. அந்த செய்ததற்கு பிறகு தான் அந்த பலனை வந்து அனுபவித்து வாழ்க்கையில் வந்து இப்படிலாம் செய்யக்கூடாதுன்ற ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்வீர்கள். அதை இந்த 2019 ஆண்டு கிரகங்கள் தரும். ஆகவே எல்லா ஒரு விஷயத்துலேயும் வந்து நிதானமாக இருங்க. வேலை விஷயத்தில் வந்து வேலையை விட்டுட்டு, இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகிறேன்றது 2019 ஆண்டு சரியாக வராது. குறிப்பாக தொழில் ஆரம்பிக்கவே கூடாது. பண முதலீடு போட்டு ஒரு வியாபாரம் போன்ற ஒரு தொழிலை வந்து 2019 ஆண்டு தனுசு ராசிக்கார இளைஞர்கள் செய்கிறது நல்லா இருக்காது. ஒரு அறிவால் பிழைக்கிறது, புத்திசாலித்தனத்தால் பிழைக்கிறது, தொழில் முதலீடு, பண முதலீடு இல்லாமல் செய்கிறத வேணால் நீங்கள் செய்யலாம். அது கூட வந்து ஒரு எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு வெற்றியை தராது. பண முதலீடு செய்து வியாபாரம் போன்றவைகளை, ஒரு புதிய டீலர்ஷிப்பு, ஒரு புதிய கடை திறக்கிற, ஒரு வியாபாரத்தை புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இந்த தடவை ஒத்தி வச்சுக்கிட்டு 2020 ஆம் வருஷம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஆரம்பிக்கலாம். இந்த வருஷம் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. இவரை நம்பினேன், அவரை நம்பினேன், இப்போ இந்த உயிர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லிக்கிறவங்க எல்லாருமே அடையாளம் காட்டப்படுவார்கள். உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு யார் தேவை, யார் தேவையில்லை, எது தேவை எது தேவையில்லை, யார் நல்லவர் யார் கெட்டவர், இது போன்ற விஷயங்கள் மட்டும்தான் 2019 ஆண்டு இளைஞர்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் நடுத்தர வயதினருக்கு தொழில்கள் நல்லாயிருக்கும். ஒரு புதிய 50 வயசு தாண்டவங்களுக்கு ஒரு பண விஷயங்களில் தாராளமான பண வரவு இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். ஒரு எதையுமே வியாபாரத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் நன்றாக இருக்கும். மற்ற கிரகங்கள் ஜென்மச்சனி நேரத்தில் வந்து, கடுமையான ஜென்மச்சனி நேரத்தில் ஜாதகமே செயலற்று போய்விடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் மற்ற ராசிகளுக்கு செய்கிற கெடுதல்களைப் போல் தனுசு ராசிக்கு சனி செய்கிறதில்லை. ஏன்னா அவர் வந்து இந்த தனுசில் வந்து புனிதம் அடைவார். தனுசு வந்து ஒரு புனிதமான ஒரு ராசி, குருவின் ராசி. எப்போது வந்து பாப கிரகங்கள் சுபத்துவம் அடைகிறதோ அப்போது வந்து கெடுபலன்களை செய்யாது அப்படிங்கிற விதிப்படி சனிக்கு தனுசு ராசி மிகவும் பிடித்த ராசி என்பதால் மிகப்பெரிய கெடுதல்களை தான் தனுசு ராசிக்கு வரப்போகிறதில்லை. ஆனாலும் ரிஸ்க் எடுக்காதீர்கள். ரிஸ்க் எடுத்து எதையும் செய்ய வேண்டாம். புதிதாக எதையும் ஆரம்பிக்க வேண்டாம். புதிதாக எதையும் ஆரம்பிக்கலாம் வேண்டாம் அப்படின்றதில் புதிதாக வாழ்க்கை துணையை சேர்த்துக்கிறது ஒன்று இருக்குது. லவ் பண்ணுறது, வேறு சில விஷயங்களை வந்து புதிதாக ஒரு முயற்சியை செய்து பார்க்கலாமே அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் மன அழுத்தத்தில் கொண்டு போய் விடும். இளைஞர்களுக்கு ஒரு படிப்பினையும் ஒரு நல்ல விஷயங்களையும்
காட்டுற மாதிரி காட்டி அதன் பிறகு அதில் ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. 2019 டிசம்பருக்கு செப்டம்பருக்கு பிறகு 2019 செப்டம்பருக்கு பிறகு இப்போ நான் சொல்கிற பலன்கள்லாம் படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். ஜென்மச்சென்னை விலகுன்ற நேரத்தில் எந்த விதமான கெடுதல்களை செய்யாது அப்படிங்கிறது ஒரு விதி. ஆகவே வருடத்தின் முற்பகுதியில் தனுசு ராசி இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு இது. வருடத்தின் பிற்பகுதியில் செப்டம்பருக்கு பிறகு சில நல்ல பலன்கள் நடக்கும். ஏற்கனவே நடந்த சாதகமற்ற விஷயங்களை கூட கிரகங்கள் சாதகமாக உங்களுக்கு தந்துவிட்டு போகும். நடுத்தர வயதினருக்கு எதிலும் எதிலையும் ஜெயிக்கலாம். ஒரு 50 வயதிற்கு மேற்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய நல்ல காலம். அவர்கள் வந்து தொழில்துறையிலேயோ சொந்த வாழ்க்கையிலேயோ எல்லா இதுவரைக்கும் கிடைக்காது நல்லா கிடைக்கும். எதிலையும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக நடுத்தர வயதினருக்கு இருக்கும்.